இப்போ அடுப்பில் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பாதாம் போட்டு வறுத்தெடுத்துப்போம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிக்கட்டும். இப்போ இதில் துருவின தேங்காயை சேர்த்துப்போம். இதை அப்படியே லேசாக வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா லேசாக வதக்கினா போதும். இப்போ இது வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ திரும்பவும் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் ஹீட் ஆனதும் அதில் துருவின கேரட் ஒரு கப்பு சேர்த்துப்போம். இப்போ இதை அப்படியே நல்லா நெய்யிலே வதக்கி விட்டுக்குங்க. இது இப்போ கொஞ்சம் நெய்யிலே நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கப்பு சுகர் சேர்த்துப்போம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ கேரட்டை வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச தேங்காயை இதில் சேர்த்துருவோம். அதே போல் ரெண்டு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ நல்லா நம்ம கேரட்டை கிண்டி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விடுவோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்ச பாதாம் முந்திரியை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான், கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பிலேருந்து இறக்குனதும் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாகிருக்கும் போதே நம்ம இந்த லட்டு பிடிச்சிடணும். ஆறிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிருவோம். அவ்வளோதான், இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிருவோம். இந்தமாரி பிடிச்சி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.